हेलो चुटीस, वेलकम टू स्टोरी टाइम। हाय कुटीस, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? மார்க் 4 அதிகாரம் 3 வசனத்துல விதை விதைக்கிற ஒருத்தரை பத்தி இயேசப்பா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? விவசாயி ஒருத்தர் விதை விதைக்க போனாங்க. அப்போ விதை விதைக்க போகும்போது சில விதைகள் எல்லாம் வழியிலேயே விழுந்துடுச்சு. அந்த விதைகள் எல்லாம் பறவைகள் வந்து சாப்பிட்டுடுச்சு. சில விதைகள் எல்லாம் கற்பாறை மேலே விழுந்துச்சு. கற்பாறை மேலே விழுந்த விதைகள் எல்லாம் சீக்கிரமா முளைச்சுது. ஆனால் பாறையில் மண் இல்லாததுனால வெயில் ஏறின உடனே செடியெல்லாம் காஞ்சு போச்சு. சில விதைகள் எல்லாம் முள்செடிக்குள்ளே விழுந்துருச்சு. அந்த விதைகளும் முளைச்சது. ஆனால் செடி மேலே வரவும் இந்த முள்செடிலாம் அதை போட்டு நசுக்கிடுச்சு. சில விதையெல்லாம் நல்ல நிலத்தில் விழுந்துச்சு. அந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதையெல்லாமே நல்லா வளர்ந்து 30 60 100 பலன் கொடுத்துச்சு. இதில் சொன்ன விதைகள் வேத வசனத்தை குறிக்கும். நிலமாகிய நம்ம இருதயத்தில் வசனம் விதைக்கப்படும் போது நல்ல நிலம் போல மாறி நம்ம மனசு அதை ஏற்றுக்கிட்டா தான் 100 பலன் கொடுக்க முடியும். உலக கவலைக்கு நம்ம இடம் கொடுக்காம சோதனையில் சோர்ந்து போகாம வேத வசனத்தில் நாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரியா பிள்ளைகளா? நாளைக்கு வேற ஒரு கதையோட உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ. For more videos, subscribe to our channel and click the bell icon.